வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ மச்சி. ஹலோ மச்சான், ஒரு ப்ராப்ளம்டா. முதல்ல இதை மாற்றணும். எந்த ஜென்மத்து புண்ணியமோமா. சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த படம் சென்சார் ஆன டேட் 18/1/2022. ஸோ இந்த மாதம் தான் இந்த படம் சென்சார் ஆகிருக்கு. பழைய படம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் 140 minutes.36 seconds, அதாவது 2:20:36 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்கக்கூடிய படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தாலே மொத்தமாக இந்த படம் ஒரு 2.5 hours தான் ஓடும். இது ஒரு கிளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம். ஆனால் இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில சென்சார் கட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரேயா எச், ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 5 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லோகோ டு கிப்ட் வித் த ப்ராப்பர் பிஜிஎம். படத்துடைய ப்ரொடக்ஷன் லோகோவை ப்ராப்பர் பிஜிஎம்மோட போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் மிடில் ஃபிங்கர் போஸ்டர் இன் ஷார்ட். நடுவுரையில் காட்டுற மாதிரி படத்தில் ஏதோ ஒரு போஸ்டர் வருது போல இருக்குது, அதை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் கூ, கெட்ட வார்த்தைன்றதால தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் மயிறு, அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தையாக. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட்ஸ் வாட் த அன்ஃபக் வேர் எவர் இட் கம்ஸ் இன் த ஃபிலிம், படு பயங்கரமான கெட்ட வார்த்தைன்றதால இதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த படத்தில் வரக்கூடிய கட்ஸ். இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரே படம் இதுதான். ஏற்கனவே சில நேரங்களில் சில மனிதர்கள்னு பீம் சிங் டைரக்ஷனில் லக்ஷ்மி நடிச்சு 1977 ஒரு படம் வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த படம் ஒரு சென்சேஷனான படம். படமும் நல்லா ஓடிச்சு. அந்த படத்தில் நடிச்சதுக்காக லக்ஷ்மிக்கும் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஜெயகாந்தன் கதைக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்குது, அதனால் இப்போயும் அந்த பழைய படத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஜெயகாந்தன் எழுந்த அந்த நாவலில் ஏதாச்சும் ஒரு பாட்டு வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த படத்துக்கும் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துடைய கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட்டு டைட்டிலை மட்டும் தூக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த படத்துடைய கதைன்னு பார்க்கலாமாங்க. 4 பேர் 4 விதமான வாழ்க்கையை வாழறாங்க. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் அவங்கவுங்களோட வாழ்க்கையை சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுது. முடிவில் இந்த 4 பேரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. அப்படி என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, 4 பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இந்த படத்தில் இறந்துடுறாரு. அவர் யார்னா நாசர். சாதாரணமாக இறக்கலை, ஆக்சிடெண்ட்டில் வேறு இறந்துடுறாரு. அந்த உயிரிழப்பு இந்த 4 பேர் வாழ்க்கையும் எப்படி திருப்பி போடுறதுன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் போயிட்டே இருக்கும்போது பாதியில் என்னடா இதெல்லாம் ஒரு படம்ட்டு யாரும் எழுந்து போகல. அதேமாதிரி படம் முடியும் போதும் யாரும் பெருசாக திட்டிட்டும் தேட்டர் விட்டு வெளியே வரல. காரணம், இந்த படத்துடைய கதைக்களம் அப்படிப்பட்டது. பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு, அதாவது பெற்றோர்கள் இறந்துருந்தாங்கன்னா இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவும் மனசுக்கு நெருக்கமாக கனெக்ட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு வழியே கொடுக்கும். ஒருவேளை அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். பெற்றோர்களை இழக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது தான். ஆனால் இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கும், யாரும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாழ போகிறதில்ல. அதனால் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து தான் தீரணும். அதனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த படத்தை அவங்களே திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் இழந்து தான் தீருவாங்க. ஸோ அப்போ அவங்க இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயம் அதே வழியும் பாதிப்பும் இந்த படம் ஏற்படுத்தும். கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படமானு கேட்டிங்கன்னா, படம் பரவாயில்ல. படத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் தவிர்த்து எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அசோக் செல்வன், அப்புறம் நாசர் பையனான அபிநாசர், இவங்க 2 பேர் நடிப்பை மட்டும் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. மற்றபடி எல்லாரும் ஓகே தான். இந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்குறத விட இந்த படத்தை தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 100 mark எவ்வளோ கொடுக்கலான்னா, இது ஒரு நல்ல படம் அப்படின்ற பேர் எடுத்திருக்கு. அதனால இந்த படத்துக்கு ஒரு 100-க்கு 50 mark கொடுக்கலாம். மிச்சம் 50 mark லாஸ் எதுக்குன்னா, ஆல்ரெடி மக்கள் ஏதோ ஒரு கவலையிலையும் சின்ன சோகத்துலேயும் தான் இருக்காங்க. தேட்டருக்குள்ளே போய் இன்னமும் அந்த சோகத்தை அதிகமாக ஏற்றிக்கிட்டு வந்த ஃபீல் இந்த படம் பார்த்தோன்னு வந்துடுச்சு. இன்றைக்கி மக்கள் அகண்டா மாதிரி ஒரு படத்தை என்ஜாய் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. காரணம், படம் பார்க்குற அந்த கொஞ்ச நேரமாச்சு சந்தோஷமாக இருக்குன்ற எண்ணத்தில் எல்லா ஆடியன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அந்த சினிமாட்டிக் மேஜிக் இந்த படத்தில் இல்லை. அதனால் 50 mark குறைக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். பில்டப் பண்ணுறணும், ஃபீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.